இந்த கோஸ்ட் எலும்பு குண்டு கோஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஆனா ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் காமெடியா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இது கோஸ்ட் ஃபீலிங் அந்த அளவுக்கு வர மாதிரி தெரியல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேக் பேக்ல ஒரு பறக்கிற துணி மாதிரி இருக்கும், அது நம்ம எக்யூப் பண்ணலாம். நம்மளால கோஸ்ட பறக்க வைக்க முடியாது. ஸோ அதை எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களோட கோஸ்டா பறக்க வைக்க முடியும். ஸோ இந்த துணியும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் பாஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே செட்டா இந்த கோஸ்ட் ஆர்மருக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த துணியை போட்டீங்கன்னா தான் கோஸ்டால மேல அப்படியே வந்து மிதக்க முடியும். கோஸ்டோட முக்கியமான கேரக்டர் அப்படியே மேல பறக்கிறது தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கோஸ்ட் வந்து இப்போ இந்த ஆர்மர் யூஸ் பண்ணி நம்ம பறக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணாத வரையும் நம்ம வந்து நார்மலாக இருப்போம். பட் என்னன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆக மாட்டோம். நம்மளோட ஃபேஸ் நம்மளோட உருவம் லைட்டாக தெரியுது. பட் இருந்தாலும் பின்னாடி நமக்கு பின்னாடி இருக்கிறது விஷயங்களால நம்மளை பார்க்க முடியுது. ஸோ பின்னாடி என்னென்ன இருக்குங்கிறத நம்மளோட உடம்பு வழியாக பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட உடம்பு தெரியுது. ஸோ இதோட பவர்ஸ் என்னன்னு நம்ம கிரேசிரனில் போய் பார்த்தோன்னா நல்லாவே புரியும். ஸோ இதோட மெயின் பவரே வந்து மேலே அப்படியே மிதக்கிறது தாங்க. இந்த கோஸ்ட் அப்படியே வந்து கோஸ்ட் மாதிரி அப்படியே மேலே பறக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டோர்ஸ்குள்ளே போகும்போது அந்த கோஸ்ட் பவரை அன்லாக் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தாவி குதிக்கும் போது நம்ம அதை அன்லாக் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி கதவுக்குள்ளே போகும்போது மட்டும் இதை அன்லாக் பண்ணக்கூடாது, அதாவது ஆன் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து இதை ஆன் பண்ணி வச்சு குதிக்கும் போது ரொம்ப ஹைட்டாக குதிக்கிறோம். அதோட ஹைட்டாக குதிச்சுறதால நம்மளால அந்த டோருக்குள்ளே கரெக்டாக போக முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த பவர் இல்லாத மாதிரி நம்ம போகணும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த டோருக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம பறக்கிறதுக்கு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்மளோட பவர்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே ஈஸியாக தாண்டிடலாம். ஸோ இந்த பவர் வந்து நமக்கு கிரேசிடனில் நல்லா தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஜீரோ கிராவிட்டி ஆர்மர் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு பவர்னு தான் சொல்லலாம். பட் என்னன்னா நம்ம வந்து இதோட ஆர்மர் பவரை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்பப்போ வந்து ட்ராப் பண்ணும், அப்பப்போ வந்து ஆர்மர் பவர் ஆஃப் பண்ணும், அப்பப்போ ஆன் பண்ணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் யூஸ் பண்ணி நம்ம பக்காவாக விளையாட முடியும். ஸோ இதுதான் இந்த ஆர்மரோட பவர். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சீசன் பாஸ்ல இந்த ஆர்மரை தவிர்த்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஃப்ரீ பாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவினுக்கு முக்கியமான சாக்லேட் டப்பா. ஸோ ஹாலிவின்னாவே என்னன்னா நிறைய பேர் வந்து பேய் வேஷம் போட்டுட்டு ஒரு ஒரு வீட்டுக்காக போயிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களும் அந்த பேய் வேஷத்தை பார்த்து பயந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் கொடுத்து எல்லாரும் வந்து சாக்லேட் கொடுத்து பகிர்ந்துப்பாங்க. ஏகப்பட்ட சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து ஹாலிவின்ல எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பேக் இருக்கும். நெக்ஸ்ட் இது பந்து மாதிரி ஒன்று இருக்கு கைஸ். இந்த பந்து வந்து நமக்கு ப்ரீமியம் பாஸ்ல கொடுப்பாங்க. இந்த பந்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணால் அது அப்படியே அந்த இடத்துல நிற்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒரு பந்து மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது கைஸ், அதுதான் வந்து ஷூட்டு. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம ஃப்ரீசிங் பண்ணில் வந்து நம்ம போய் ஷூட் பண்ணோன்னா என்ன வரும், ஸ்னோ தான் வரும். பட் இதில் ஷூட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நமக்கு ஸ்மைலி மாதிரி வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு தரவம் வருது. அதாவது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க நம்ம டெக்கரேஷனில். ஸோ அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரு ஹாரர் லுக்கை தரும், ஒரு கோஸ்ட் லுக்கை தரும். ஸோ அந்த மாதிரி அந்த வாய்க்குள்ளேருந்து வந்து ஒரு கெட்ட ஒரு என்னென்ன தெரியல ஒரு திரவம் போஷன் மாதிரி வந்துகிட்டு. ஸோ அந்த இதில் அந்த துப்பாக்கியை சுற்றியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப பழைய நாசமான ஒரு இது போல இருக்குது, திரவம் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து ப்ரூம். இந்த ப்ரூமை நம்ம ஃப்ரீ பாஸ்லேயே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. யா கைஸ், இந்த ப்ரூம் நமக்கு லாஸ்டில் இருக்குது. நீங்கள் இந்த ஃப்ரீ பாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரூம் கொடுத்துருவாங்க. இந்த ப்ரூமால் நம்மளால் பறக்க முடியும்.
யா கைஸ், இந்த ப்ரூம் தான் நம்ம வந்து போன அப்டேட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. போன ஹாலோவின் அப்டேட்டோட வீடியோ பார்க்கலனா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதில் வந்து இந்த ப்ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு அவுட் சைடு வந்து ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலான டெக்கரேஷன் கிடையாது, இது ஒரு கோஸ்ட் டெக்கரேஷன். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கோஸ்ட் வந்து அப்படியே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கோஸ்ட் வந்து ஒரு கோஸ்ட்டாக மாறி அப்படியே நம்மளோட வீட்டை சுத்தம். ஸோ நம்ம எந்த வீடை வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே அந்த வீட்டை சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சோளக்கல்லை பொம்மை மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டை சுற்றி அது அப்படியே வரும் கைஸ், செம்மையாக இருக்குது, கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. ஸோ இதை அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் அதோட பொசிஷனில் வந்து நின்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோட பொசிஷனில் வந்து அப்படியே நின்றுச்சு, மறுபடியும் ஒரு சோளக்கல்லை பொம்மை மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் வந்து அதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளோட வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆவி நம்ம வீட்டை சுற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இந்த இது வந்து நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேரக்டர் கஸ்டமைசேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறது, உங்களால் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு சம் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி சம் விஷயங்கள்லாம் இருக்குது. இது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து வாங்கிடுறேன், பை பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே பை பண்ணிட்டேன். ஸோ இது என்னன்னா நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம வித்தியாசமான கேரக்டராக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வெளி தோற்றம் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் இதையே வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டாவது ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன், இந்த நடக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு ஜந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி குதிக்கும் போது கூட ஏதோ ஹல்க் வந்து குதிக்கிற மாதிரியே இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு கேரக்டர் தீம். இதே மாதிரி ரெண்டாவது ஒன்றுக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான தீம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம். ஸோ நம்ம வந்து நார்மலாக நிற்கும்போது எப்படி நிற்போம், கொம்முன்னு நிற்போமா, பட் இப்போ நிற்கும்போது அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே அடிச்சு அடிச்சு அப்படியே வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் நடப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். குதிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க குதிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பொண்ணுங்களுக்கான தீம். பாய்ஸ் இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆக்வார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ கையை வந்து கீழே தங்க விட்டுட்டு இந்த புஷ்பா படத்தில் வந்து நம்ம ஹீரோ பண்ணுற மாதிரியே வந்து அப்படியே நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தள்ளி தள்ளி நடக்கிற மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு தீம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நமக்கு நாலு தீம் தான் இருக்குது, பட் இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பிகேஎஸ்டி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற தீம் பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்துலாமா. இப்போ வந்து நம்ம இன்னொரு சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷனை பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு அமானுஷ்யமான இடத்துல வச்சிருக்காங்க, அதாவது கண்டே பிடிக்காத மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அது எங்கே வச்சிருக்காங்கன்னா நம்ம இந்த மினி கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆயிடுங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து நமக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பார்க்கணும். ஸோ நம்மளோட இதை ஸ்கூல் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்க்கணும். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு ட்ரீ இருக்கும், ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த த்ரீ ஆண்டை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்க தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்கூல் ஆண்டை வரணும். ஸ்கூல் ஆண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டாக இருக்கும். இதை நமக்கு குடிச்சு அப்படியே வந்து கீழே குடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்க தெரியும். ஸோ அதை வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு குதிச்சுடுங்க, குதிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே உழுந்து தான் ஆகணும் நீங்கள். ஸோ உழும்போது கரெக்டாக அந்த சீக்ரெட் பாக்ஸ் மேலே படுற மாதிரி உழணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு அந்த சீக்ரெட் பாக்ஸ் மேலே படுற மாதிரி உண்டாச்சு, சூப்பர். இதில் வந்து நமக்கு 2000 காயின்ஸ் கொடுக்குறாங்க ஐஸ் வேற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், பட் இருந்தாலும் நான் அது எடுக்கலை. இப்போ நான் எடுத்துறேன், அதே மாதிரி உங்களுக்கு காட்டவும் செஞ்சுறேன். ஸோ அது வந்து இந்த முனையிலே இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமே. ஸோ இப்போது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்கோங்க. இதுவும் நமக்கு வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பவர் அப்போ குடிச்சிட்டு ஒரு ஜம்பை போட்டிங்கன்னா எடுத்துடலாம். இதில் நமக்கு வந்து 1000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்னு ஒன்றை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கொடுக்குறானுங்க கைஸ் கிஃப்ட் பாக்ஸில். ஸோ இனிமேல் நம்மளும் வந்து அதுதான் கொடுக்க முடியும் போல இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கிட்டே நம்ம இப்போ வியூவர்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன், பட் என்னன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு சாப்பிட்ற பொருளை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாப்பிட்ற பொருளை என்ன ஆகுதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தா நம்ம வந்து ஏதோ பூனைக்குட்டியாலாம் மாறுறோம். ஸோ இதெல்லாம் போன வீடு போன அப்டேட்லேயே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி அவங்க சாப்பிட்டு அவங்க வள இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கௌரம் எல்லாம் பை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போஷனை சாப்பிட்டாவே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் என்னென்னலாம் வருமோ அதே தான் இதுலேயும் வருது. என்னென்னா 2-3 புதுசாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய சாக்லேட் எல்லாம் வருது கைஸ். இந்த சாக்லேட்டை தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸு ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன், இது வந்து நம்மளை பெருசாக்கி விட்டுச்சு. இதுவும் நம்ம போன அப்டேட்டில் இந்த மாதிரி ஒரு போர்ஷனை குடித்தா பெருசாக வர மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சாக்லேட் இருக்குது, அதையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் இருக்குது கைஸ்.
ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சாக்லேட் சாப்பிடும்போது ஒரு ஒரு மாதிரி மாறிது. சரி, இதை சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு க்ரோவாக மாறிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்திருக்கு. இந்த க்ரோ வந்து நமக்கு இந்த சோளக்கலை பொம்மை ஒன்று இருக்கு இல்லையா, அது கையில் வந்து இந்த க்ரோ அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த க்ரோவாகவே நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடுறோம். சூப்பர். ஸோ இந்த க்ரோவுக்கு அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது, அதையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அது சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் இருக்கு கைஸ். ஸோ எல்லா சாக்லேட்டுமே நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, இதை நம்ம சாப்பிட்டோம்னா என்னவா மாறும், இது க்ரீன் கலரில் இருக்குது, ஃபங்க்ஷனாக மாறிட்டோம். இது வந்து நம்ம வேற லெவலில் க்ரீன் கலரில் ஏதோ முள்ளப்புந்திரி மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு டாகி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து இன்னும் சூப்பராக மாறுறோம். அது என்னவா மாறுறோன்னா, வித்தியாசமான ஒரு பொருளாக மாறுறோம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது என்ன பொருள்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பொருள் வந்து நம்ம பாத்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து அதுக்குள்ளே ஏதோ வந்து க்ரீன் கலரில் தண்ணியெல்லாம் இருக்குது. இந்த பொருள் மாதிரியும் மாறிடுவோம். ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ ஐடென்சிக்கு விளையாடுற மாதிரியே இருக்குது. இதை மாதிரி மாறிட்டு நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமே மற்றவங்களுக்கு. மேபி நம்மளோட பேர் வந்து இந்த பொருளுக்கு மேலே இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஐடென்சிக்கு கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதில் வரும் கைஸ், நம்மளோட ட்ரிக் அண்ட் ட்ரீட்டில் வருது, நம்ம சென்ட் பண்ணுற பொட்டியில் வருது, கிஃப்ட் பாக்ஸில் வருது. இதை கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஜெம்சன் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கேன்சல் பண்ணதையே அப்படியே வச்சிருக்காமல் அட்லீஸ்ட் இதை கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்துடுறாங்களே, அது வரையும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ டச்சு கைஸ், இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரவிந்த் அப்டேட்டை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.